யோசேப்பு பாவம் தன்னுடைய சகோதரர்களை நம்பி அவன் கண்ட கனவை சொன்னபோது அது அவனுக்கு கஷ்டத்தை கொண்டு வந்தது. அந்த கனவு அவனை தனிமையாக்கி போட்டுவிட்டது. தேவன் பரலோகத்திலிருந்து கவனித்தார். நான் கொடுத்த கனவு, யோசேப்பு, நான் கொடுத்த கனவு உனக்கு கஷ்டத்தை கொண்டு வருவதென்ன? உனக்கு கஷ்டத்தை கொண்டு வந்திருக்கிறதா? ஆமா ஆண்டவரே, நீர் தந்த கனவுதான், நீர் அருளிய தரிசனம்தான் இன்று எனக்கு கஷ்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. இது நம்மத்தில் யாராவது இருக்கிறீர்களா? தேவன் எனக்கு கொடுத்த தரிசனம்தான், தேவன் எனக்கு அருளியிருக்கிற ஊழியம்தான், தேவன் எனக்கு விடுத்த அழைப்பு தான், தேவன் எனக்கு அருளிய சாட்சி தான், தேவன் எனக்கு அருளிய ஆவிக்குரிய காரியங்கள் தான், தேவன் எனக்கு அருளிய ஊழியங்கள் தான், தேவன் எனக்கு அருளியிருக்கிற சபைதான் என் வாழ்க்கையை கஷ்டத்துக்குள்ளாக்கி இருக்கிறது, பாடுகளுக்குள்ளாக்கி இருக்கிறது என்று ஒருவேளை நீ நினைத்துக் கொண்டிருப்பாய் என்றால், கலங்கிக் கொண்டிருப்பாய் என்றால், உனக்குத்தான் ஒரு நற்செய்தியை சொல்லப்போகிறேன். அந்த சுப செய்தி என்னவென்றால், யோசேப்புக்கு வந்த கனவு அவனை கஷ்டத்திற்குள்ளே, கண்ணீரின் பள்ளத்தாக்குள்ளே தள்ளிக்கொண்டு போனது என்பதை போலத்தான் நமக்கு தெரிகிறது. ஒரு நாள் பார்போன் என்கிற சக்கரவர்த்திக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவின் அர்த்தத்தை ஒருவராலும் சொல்ல முடியவில்லை. சிறைச்சாலையிலே இருந்த யோசேப்புக்கு செய்தி வருகிறது. எனவே யோசேப்பு பேலஸிற்குள்ளே போகிறான். உன்னால் கனவுக்கான அர்த்தத்தை சொல்ல முடியுமாமே என்று பார்வோன் கேட்கிறான். அதற்கு யோசேப்புடைய பதில், என்னால் கனவுக்கான அர்த்தத்தை சொல்ல முடியாது, ஆனால் நான் சேவிக்கிற என் தேவனால் அந்த கனவின் அர்த்தத்தை சொல்ல முடியும். என்ன செய்றான் கவனிங்க யோசேப்பு? ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவுக்கு முன்பு கூட தான் எந்த தேவனை நம்புகிறேன் என்பதை சொல்வதற்கு வெட்கப்படவில்லை. இந்த விஷயத்தை மறந்துடவே கூடாதுங்க. இன்னைக்கு நம்மள சில பேர், உன்னுடைய விசுவாசம் என்ன, உன்னுடைய நம்பிக்கைகள் என்ன, நீ யாரை விசுவாசிக்கிறாய், யாரை சேவிக்கிறாய், எந்த தேவனிடத்துல நீ நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கிறாய், அந்த தேவனை குறித்து பேசுவதற்கு எவ்வளவு வெக்கம், எவ்வளவு தயக்கம், எவ்வளவு யோசனை, எவ்வளவு கவனமா இருக்கிறோம் அந்த பைபிள் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு, எவ்வளவு கவனமா இருக்கிறோம், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு, நான் கிறிஸ்தவன் என்று, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று, நான் சர்ச்சுக்கு போகிறவன் என்று யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, அதுக்காக எவ்வளவு எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறேன். கவனி சகோதரனே, சகோதரியே, குடிக்கிறவன் தைரியமா குடிக்கிறாங்க, வேசிகள் சாலையோரத்துல தைரியமா நிக்கிறாங்க விபச்சாரம் செய்வதற்கு. ஒரு குடிகாரன் தைரியமா குடிக்கும் போது, வேசிகள் தைரியமா சாலையோரத்துல நிற்கும் போது, ஊதாரித்தனம் பண்றவன் ஊதாரித்தனம் பண்ணும் போது, பரிசுத்தமாக உன்னை மாற்றிய, நீதிமானாக உன்னை மாற்றியிருக்கிற தேவனை குறித்து சாட்சி சொல்வதற்கு நீ வெட்கப்படுறியா? பாவியாயிருப்போர் பாவங்களை, அருவறுப்பான பாவங்களை செய்ய வெட்கப்படாத போது பரிசுத்தவானாகிய நீ, பரிசுத்தவானாய் உன்னை மாற்றிய தேவனை குறித்து சாட்சி சொல்வதற்கு வெட்கப்படுவது எவ்வளவு வெட்கமான காரியம்! யோசேப்பு ராஜாவுக்கு முன்பு வந்து நின்றபோது, என்னுடைய தேவனே உம்முடைய கனவின் அர்த்தத்தை தெரியப்படுத்துவார், தெரியப்படுத்தினார். ராஜா, 7 வருடங்கள் இந்த தேசத்திலே பயிர்கள் செழித்து வளரும். அப்படி பயிர் விளைகிற போது அந்த பயிரை எல்லாம் ஜாக்கிரதையாக கிடங்கிலே சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏன், எதுக்காக? அந்த 7 வருடங்களுக்கு பிறகு ஒரு பெரிய பஞ்சம் வரும், பயங்கரமான பஞ்சம் வரப்போகிறது. 7 வருடங்கள் தானியங்களை களஞ்சியங்களில் சேமித்து வைப்பீர்கள் என்றால் அடுத்த 7 வருஷம் உங்கள் தேசத்தை காப்பாற்ற முடியும். அதை கேட்ட ராஜா தன்னை சுற்றி இருந்தவர்களை பார்த்து என்ன சொன்னான் என்றால், வாங்க பார்க்கலாம் என்னன்னு. தன்னுடைய பிரயாணம் அவனுக்கு கஷ்டத்தை கொண்டு வந்தது போல நமக்கு தோன்றுகிறது, ஆனால் அந்த கஷ்டமெல்லாம் மிகவும் கொஞ்ச காலம் மட்டும்தான். வாசிக்கலாம் ஆதியாகம் 41வது அதிகாரம் 38வது வசனம். அதற்கு முன்பு ஒரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். 41வது அதிகாரத்தின் 15 மற்றும் 16 வசனங்கள். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அப்பொழுது யோசேப்பு பிரதியுத்தரமாக, நான் அல்ல. என்ன சொல்றாங்க? அது என்னால முடியாதுங்க. தேவனே, யாரை குறிச்சிங்க பேசுறான் பாருங்க, தேவனே என்று ராஜாவுக்கு முன்பு எதை குறித்து பேசுகிறான்? தன்னுடைய விசுவாசத்தை குறித்து பேசுகிறான். தேவனை குறித்து பேசி என்னால முடியாது. உன்னால முடியாதுன்னா, என்னுடைய தேவனே, என் தேவனே,
பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். பார்வோனுக்கு முன்பு தேவனை குறித்த காரியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறான். தன்னுடைய விசுவாசத்தை மறைக்கவில்லை. தான் நம்புகிற தேவனை குறித்து ரகசியமாக இருக்கவில்லை. தைரியமாக தேவனை குறித்து பேசினான் பார்வோனுக்கு முன்பு. 41:38 வாசிக்கலாம். பார்வோன் அதற்கு என்ன சொன்னான்னு பார்க்கலாம். 37 கூட வாசிக்கலாம். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும், அந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும், அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி எல்லாரையும் பார்க்கறான். பெரிய அதிகாரிகள் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு பார்வோன் இப்படி சொல்றான். எப்படி சொல்றான்? இந்த மனுஷனை போல, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல நம்முடைய தேசத்துல, ஐயா, நம்ம தேசத்துல வேற யாராவது ஒருத்தனை பார்க்க முடியுமா? ராஜா அப்படி கேள்வி கேட்கிறான். அங்கே உட்கார்ந்திருந்த அவர்கள் எல்லாரும் தலையை குனிந்து விட்டார்கள், தலையை வணங்கி விட்டார்கள். காரணம் என்ன? பார்க்க முடியாது, இப்படிப்பட்ட ஒருவனை நம்முடைய தேசத்தில் பார்க்கவே முடியாது என்று சொல்லி அதை அங்கீகரித்து தங்கள் தலைகளை குனிந்தார்கள். தொடர்ந்து என்ன சொல்றான் பாருங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்திருக்கிறபடியால் உன்னைப் போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய், சிங்காசன விஷயத்தில் மாத்திரம் உன்னில் நான் பெரியவனாய் இருப்பேன். மற்றபடி ஆட்சி அதிகாரம் எல்லாம் உன்னுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி கவனிங்க. 30 தன்னுடைய மோதிரத்தை எடுத்து ராஜா என்ன செய்யறான்? 42 பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்துரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2 ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை என்ன செய்தான்? அதிகாரியாக்கினான். சகோதர சகோதரிகளே, சொல்ல போற விஷயத்தை கொஞ்சம் ஜாக்கிரதை கவனிங்க. கனவுகள் யோசேப்புக்கு கஷ்டங்களை கொண்டு வந்தது. ஆனால் அதே கனவுதான் யோசேப்பை ஒரு பிரதான அதிகாரியாய் ஆக்கியது. இன்னைக்கு நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? குறிப்பிட்ட சூழ்நிலைகளால் இன்னைக்கு நான் கஷ்டத்துக்கு ஆளாகி இருக்கேன், நஷ்டத்துக்கு இலக்காகி இருக்கேன். குறிப்பிட்ட நபர்களால் எனக்கு நிறைய கஷ்டம் வந்துருச்சு. குறிப்பிட்ட நபர்களால் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்று கலங்குகிறாயா? என்றால் கவனி, தன் சகோதரர்கள் அநியாயமாக யோசேப்பை குழிக்குள்ளே தூக்கி போட்டார்கள். அதற்கு பிறகு அவனை வெளியே எடுத்து சில வெள்ளிக்காசுகளுக்காக விற்று போட்டார்கள். ஒரு அடிமையாக வேலைக்காரனக போத்திஃபாரின் வீட்டிலே யோசேப்பு இருக்க வேண்டி வந்தது. எந்த தவறும் செய்யாத போதும் யோசேப்பு சிறைச்சாலையிலே இருக்க வேண்டி வந்தது. 13 யோசேப்பினுடைய வாழ்க்கையில எந்த நன்மையும் எங்கேயே இருக்கலைங்க. அத்தனையும் தனக்கு விரோதமாக நடப்பதை போல்தான் இருந்தது. இன்னைக்கும் நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? ஐயா, இந்த பட்டணத்துக்கு வந்ததிலிருந்து எந்த நன்மையும் எனக்கு நடக்கல. இந்த வேலைக்கு போக ஆரம்பிச்சதிலிருந்து எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சதிலிருந்து எனக்கு எதுவுமே கைகூடி வரமாட்டேங்குது. அந்த வீடு வாங்கினதிலிருந்து, அந்த வண்டி வாங்கினதிலிருந்து, அந்த இடத்த வாங்கினதிலிருந்து எனக்கு எந்த நன்மையும் இல்லை. எல்லாமே ரொம்ப குழப்பமாக இருக்கு. எல்லாமே ஒரே கந்தரகோலமாக இருக்கு. என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. வருடங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு, ஆனால் சுற்றி நான் ஒரே இடத்துல தான் இருக்கேன். என்னுடைய கிராஃப் நாளுக்கு நாள் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் கீழே போய்கிட்டே இருக்கு. ஒரு காலத்தில் சகோதரர்கள் குடியில் தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் உண்மையாக ஒரு வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ யோசேப்பா அநியாயமாக சிறையில் தூக்கி போட்டாங்க. என்னோட கேள்வி, சகோதரர்களே குழியில் தூக்கி போட்டது பெரிய விஷயம்னு நினைக்கிறீங்களா? தப்பே செய்யாதப்போ சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டது பெருசுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ யோசேப்போட வாழ்க்கையை நான் நல்லா கவனிச்சோன்னா அவனோட கிராஃப் நாளுக்கு நாள் கீழே இறங்கிக்கிட்டே போச்சு. கடைசியில் சிறைச்சாலையை கொண்டு போச்சு. அதை விட கீழே போக முடியுமா?
அதோட மோசமான ஸ்பாட் ஏதாவது இருக்காங்க? இந்த உலகத்துல மனிதன் ஒரு சிறைச்சாலைக்குள் வாடுவதை விட இன்னும் மோசமான பாடுள்ள ஒரு நிலைமை வேறு ஏதாவது இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டான் யோசேப்பு. இனி எனக்கு எதிர்காலம் இல்லை. அதிலும் யோசேப்பின் மீது குத்தப்பட்ட முத்துரை என்ன தெரியுமா, ஸ்டாம்ப் என்ன தெரியுமா? எந்த வீட்டில் வேலை செய்தானோ அந்த வீட்டு எஜமானியை ரேப் பண்ண ட்ரை பண்ணான், அது அவன் மேல முத்துரை. இப்படிப்பட்ட கேரக்டர் அசாசினேஷன் நடக்கிற போது, கேரக்டர்லெஸ் ஃபெலோ என்ற முத்துரை யோசேப்பின் மீது விழுந்தபோது, அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து யோசேப்பால மீள முடியுமாங்க? நான் தயவு செஞ்சு கவனிங்க, தன் மீது உலகம் எத்தனை நிந்தைகளை சுமத்தினாலும், எப்பேற்பட்ட முத்துரையை பதித்தாலும், யோசேப் மாத்திரம் தன் நீதியை விட்டு விலகவில்லை, நீதியுள்ளவரான தேவனையும் விட்டு விலகவில்லை. ஒரே ஒரு விசுவாசம், ஒரே ஒரு நம்பிக்கை என்னவென்றால், என்னுடைய தேவன் என்றாவது ஒரு நாள் தனக்கு இறங்குவார், என் தேவன் கட்டாயம் ஒரு நாள் என்னை தரிசிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார், என் வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாக மாற்றுவார். அந்த நாள் வருகிற வரைக்கும் என் விசுவாசத்தை நான் காத்துக்கொள்வேன். அந்த நாளை நான் என் கண்ணால் பார்க்கிற வரைக்கும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொள்வேன், என் பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்வேன். யாரெங்கே? யோசேப்பு என்ற பெயருடைய ஒருவன் இந்த சிறைச்சாலையிலே இருக்கிறானா? யோசேப்பு, யோசேப்பு, யாரோ சேவகர்கள் வந்து உன் பேரை சொல்லி கேட்கிறாங்க. சேவகர்கள் வந்து என் பேரை கேட்க, சேவகர்களுக்கும் எனக்கு என்ன விஷயம், அது என்னமோ, யோசேப்புன்னு யாராவது இருக்கிறாங்களா என்று கேட்கிறார்கள். வந்தான், நான் தாங்க யோசேப்பு, உங்களுக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும். என்ன விஷயம்? பார்வோன் ராஜா உன்னை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. எதுக்காக, என்ன கூட்டிட்டு வர சொன்னார்? அதெல்லாம் தெரியாது, உன்னை கூட்டிட்டு வர சொன்னார் அவ்வளவுதான். அப்பாவித்தனமா, என்ன நடக்குமோ தெரியாது, என்ன நடந்துகிட்டு இருக்கோ தெரியாது. யோசேப்பு அடிமேல் அடியெடுத்து வைத்து, அடிமேல் அடியெடுத்து வைத்து பார்வோனுடைய பேலஸுக்குள்ளே நுழைகின்றான். யோசேப்பை பார்த்து பார்வோன் சொன்னான், உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டிருக்காரு? சாதாரணமாக அங்க இருக்கிற டாக் என்ன? சிறைச்சாலைக்குள் அடைபட்டிருந்த சிலருடைய டாக் என்ன? சிறைச்சாலைக்கு வெளியே இருக்கிறவர்களின் டாக் என்ன? போத்திஃபார் வீட்டிலே இருந்தவர்களின் டாக் என்ன? ஒரே ஒரு டாக், பயங்கர தப்பு பண்ணி சிறையில் அடைக்கப்பட்டவன், என்ன நடந்தது? அதுதான் இன்னைக்கு டாக் டாக் டாக். உன்னை குறிச்சு நான் கேள்விப்பட்டேன். நெஞ்சில போயிட்டி பாஞ்சிருக்கும். இனி என்ன இருக்கு? எல்லாரும் என்னை பத்தி சொல்ற விஷயம் இப்ப ராஜாவுக்கும் தெரிஞ்சு போச்சு. மௌனமா தலை குனிஞ்சு நின்று இருப்பான். உன்னை குறிச்சு நான் கேள்விப்பட்டேன். ஓகே, சொப்பனத்துக்கான அர்த்தத்தை உன்னால் சொல்ல முடியும் என்று நான் கேள்விப்பட்டேன். அப்பதான் தலையை நிமிர்ந்திருப்பான். சொப்பனத்தின் அர்த்தத்தை உன்னால் சொல்ல முடியும் என்று நான் கேள்விப்பட்டேன். உன்னால் சொல்ல முடியுமா? ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்தா ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, நான் யாருங்கிறத உங்களுக்கு காட்டுற அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த பயங்கரமான சூழ்நிலையில இருந்து வெளியே வரணும்னு. ஆனா யோசேப் என்ன சொன்னாங்க கவனிங்க, அது என்னால முடியாதுங்க. அப்போ என்னுடைய தேவனாலே உம்முடைய கனவின் அர்த்தத்தை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு என்ன அர்த்தங்க? தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கீழ்மட்ட நிலைக்கு போனாலும் சரி, தன்னுடைய இருதயத்திலே மாத்திரம் தேவனுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை அவன் கொடுத்து கொண்டிருந்தான். அதுதாங்க யோசேப்பின் வாழ்க்கையினுடைய பெரிய விஷயம். இன்னைக்கு நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? தங்கைமார், தம்பிமார் அல்லது சகோதர சகோதரிகள் களைத்து சோர்வுக்குள்ளாக இருக்கின்றவர்கள், நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஆரோக்கியம் குறைவுபட்டுக்கிட்டே இருக்கு, குடும்ப விஷயங்கள் மோசமாயிட்டே இருக்கு, பொருளாதார சூழல் நாளுக்கு நாள் கஷ்டமாயிட்டே இருக்கு, வேலை எப்படியும் கிடைச்சிருங்கிற ஆசை நாளுக்கு நாள் குறைஞ்சு போயிட்டே இருக்கு, என் சொந்த கால என்னால நிக்க முடியும் என்கிற ஆசை நிராசை ஆயிட்டே இருக்கு, என் பிள்ளைகள் நல்லா வருவாங்க நல்லாயிடுவாங்கிற ஆசை கரைந்து போய்கொண்டே இருக்கிறது. ஆகிலும் நான் என் தேவனை விசுவாசிக்கிறேன், என் தேவனை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடிந்தால் அது எவ்வளவு நல்லா இருக்கும். சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லிவிட்டான். 13 வருடங்களில் தன் வாழ்க்கையில் ஒரு காலம் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குகிற மாற்றத்தையோ நன்மையோ பெருசா பார்க்கவே இல்லைங்க. ஆனால் ராஜா
கனவின் அர்த்தத்தை யோசேப்பு சொன்னபோது அதை கேட்ட ராஜா அங்கிருந்தவர்கள் எல்லோரையும் பார்த்து என்ன சொல்றான், தேவனுடைய ஆவியை உடையவன். இவனை போல நம்ம தேசத்துல யாரும் இல்ல. அது மட்டும் இல்ல, யோசேப்பு தன்னை ஒரு மகா ஞானியாக அங்க காட்டிக்கலங்க, பயங்கர அறிவாளியாக அவன் அங்கே தன்னை வெளிப்படுத்தவில்லை, ஒரு பெரிய ஸ்காலரா தன்னை காட்டிக்கல. அப்புறம் அங்க அவன் எப்படி காட்டிக்கிட்டான், நல்ல ஆவிக்குரியவனாக தன்னை காண்பித்தான், தேவனை விசுவாசிக்கிற ஒரு அற்புதமான விசுவாசியாக காண்பித்தான், தேவனை கனப்படுத்தினான். அதனால் தான் ராஜா சொல்லுகிறான், தேவனுடைய ஆவியை உடைய இந்த மனுஷனை போல நம்முடைய தேசத்துல வேற எவனாவது இருக்கிறானா? பதில் அதுக்கு நெல். தன் மோதிரத்தை கழற்றினான், யோசேப்புக்கு அணிவித்தான், இனி இந்த தேசத்தை நீதான் ஆள வேண்டும். யோசேப்புக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது, இல்ல என்ன என்ன நடக்குதுங்க என்ன இதெல்லாம். சில மணி நேரத்துக்கு முன்னால வாழ்க்கையில ஒரு அடிமட்ட நிலைமைக்குள்ளாக நான் இருந்தேனே, இப்போ தேசத்திலேயே எல்லோரை காட்டிலும் ஒரு உன்னதமான ஸ்தானத்தை எட்டியிருக்கிறேன். இவைகள் என்ன? என் தேவனுடைய கிரியைகள். அது என் தேவனால் செய்யக்கூடியவைகள். இதுதான். எந்த நாளிலே தேவன் உன்னை உயர்த்துவாரோ யாருக்கும் தெரியாது. எந்த நாளிலே தேவன் உன் கண்ணீரை துடைப்பாரோ தெரியாது. எந்த நாளிலே தேவன் உன் சாபத்தை மாற்றுவாரோ தெரியாது. எந்த நாளிலே தேவன் உன் தலையை உயர்த்துவாரோ தெரியாது. எந்த நாளிலே தேவன் உன்னை கனப்படுத்துவாரோ தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், அது என்னவென்றால் அந்த நாளை தேவன் நிர்ணயித்திருக்கிறார். அந்த நாள் வருகிற போது தேவன் உன்னை சந்திப்பார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசத்தை இழந்து போய்விடாமல், ஆவிக்குரியவைகளை பரிசுத்தமானவைகளை விட்டு விலகாமல் உன்னை நீயே காத்துக்கொள்வதுதான். ஒருவேளை நீங்க அப்படியே யோசேப்பு கிட்ட போய், யோசேப்பு சில கேள்வி இருக்கு, பதில் தர முடியுமா? என்ன என்ன அந்த கேள்வி? உங்க அண்ணன்லாம் உனக்கு தீங்கிழைச்சாங்களே, அது உனக்கு நன்மையா இருந்ததா தீமையா இருந்ததா? எங்கள் அண்ணன்மார் எனக்கு தீங்கிழைச்சாங்க, அது தீமையாக இருந்தால் நன்மை நன்மை தான் செஞ்சுது. எனது உங்கள் அண்ணன்மார் உன்னை துவேஷிச்சதெல்லாம் உனக்கு நன்மை நன்மை செஞ்சுது. ஆமாம், நன்மை தான் செஞ்சுது. இல்லைன்னா நான் அதாவது அவங்க என்னை குழியில் தூக்கி போட்டதுனால தான், அதுக்கப்புறம் அங்கேருந்து எடுத்து என்ன விற்று போட்டதால தான், போத்திஃபார் வீட்டுக்கு நான் போய் சேர்ந்ததால தான். அங்கே தான் போத்திஃபார் மனைவி உன் மேலே கண்ணை போட்டு உன் மேலே கெட்ட பேர் உண்டாக்கி பல பிரச்சனை. நீ நீதியாக இருந்த போதும் கூட சிறைச்சாலை அடைக்கப்பட்ட, அது உனக்கு நன்மை செஞ்சா தீமை? அது கூட எனக்கு நன்மை தான். ஏன்னா அதனால தான் நான் சிறைச்சாலைக்கு போனேன். அந்த சிறைச்சாலையில் ராஜாவோட பானை பாத்திரக்காரன் இருந்தான், அவனுக்கு கனவு வந்தபோது அதோட அர்த்தத்தை சொன்னேன். அவன் போய் அதை ராஜா கிட்ட சொல்லியிருக்கான். அப்போ சிறைச்சாலையில் இல்லைனா இந்த விஷயம் அங்கே போய் சேர்ந்துருக்காதே. சிறைச்சாலைக்கு போகணுன்னா நீதியாக வாழ்ந்து, எஜமானி சொல்லறத கேட்காம நீதியாக வாழ்ந்ததுனால தானே. சரி, நீ என்னதான் சொல்ல வர யோசேப்பா? அதாவது என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது எல்லாத்தையும் என்னுடைய நன்மைக்காக தான் தேவன் அனுமதித்திருக்கிறார். அது எனக்கு தீங்கா தெரியலாம், கஷ்டமா இருக்கலாம், கண்ணீரா தோன்றி இருக்கலாம், வேதனைக்குட்படுத்தி இருக்கலாம். ஆனா கடைசியா தேவனின் வாழ்க்கையில எல்லாவற்றையும் என் நன்மைக்காகத்தான் அனுமதித்தார். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுந்த நிறுவம் 8:28 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அதாவது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருப்பவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். சகலமும் கொஞ்சம் நஞ்சன் பைபிள் இல்லைங்க. நீ தேவனை நேசிக்கிறாயா? தேவ சித்தத்துக்குள்ளாக இருக்கிறாயா என்றால் உனக்கு ஒரு நற்செய்தி. அந்த நற்செய்தி என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கையிலே இன்று உனக்கு தீங்கு போல தோன்றலாம், கஷ்டத்தை போல தோன்றலாம், நஷ்டத்தை போல தோன்றலாம், அழிவுக்கேதுவானதாக கூட தோன்றலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், சகலத்தையும் உனக்கு நன்மை கேதுவானதாக நான் மாற்றுகிறேன் என்பதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். ஆதியாகமம் 45:4-5. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான்தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே
முன்னே அனுப்பினார். ஜீவரட்சணைக்காகத்தான் தேவன் உங்களுக்கு முன்னாகவே என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். நீங்க எனக்கு ஏதோ தீங்கு செய்யணும்னு நினைச்சீங்க, ஆனா என் தேவன் அந்த தீங்கை எல்லாம் இப்போ நன்மையாய் மாற்றிவிட்டார். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நமக்கு நஷ்டத்தை கஷ்டத்தை தீங்கை இழைக்க முற்படலாம். அவங்க பண்றது அவங்கள பண்ண விடுங்க, ஆனால் நீ தேவனை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால் அவர்கள் செய்ய நினைத்த தீங்கு எல்லாவற்றையும் கூட தேவன் உனக்கு நன்மையாய் மாற்றிவிடுவார். அதுதான் நம் தேவனுடைய வல்லமை. அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி அவரிடத்திலே அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும்படி என் தேவன் செய்கிறார். இவைகளெல்லாம் யோசேப்பின் வாழ்க்கையில் அவனுக்கு தீமையாக காணப்பட்டதோ அவைகளெல்லாம் தேவன் நன்மையாக்கினார். எந்த கனவுகள் ஒரு நாள் யோசேப்பை அடிமை வாழ்க்கைக்கு அனுப்பி வைத்ததோ அதே கனவுதான் யோசேப்பை இன்று பிரதான அதிகாரியாக செய்தது. கலங்காதே என் அன்பு சகோதரனே சகோதரியே, எந்த கஷ்டங்கள் எந்த நஷ்டங்கள் எந்த பிரச்சனைகள் எந்த சிக்கல்கள் எந்த பாடுகள் இன்று உன்னை தனிமைப்படுத்தியிருக்கிறதோ கவனிங்க, தேவன் அவற்றை ஆதாரமாக கொண்டே உன்னை ஆசீர்வதிப்பார், ஒரு உன்னதமான ஸ்தானத்தை அருளி செய்வார். அந்த பிரயாணம் யோசேப்பின் வாழ்க்கையிலே நன்மை செய்தது. பிரபஞ்சத்திற்கு ஆசீர்வாதகரமான ஒரு நபராக அவனை அடையாளம் காட்டியது. இன்று உன்னுடைய வாழ்க்கையில இன்று உன்னுடைய இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் தேவன் உன்னுடைய வாழ்க்கையையும் ஆசீர்வாதகரமாக மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதகரமாக உன்னை மாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு சேர்ந்து ஜெபிக்கலாம் வாருங்கள். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, அன்று யோசேப்பு செய்த பிரயாணம் எவ்வளவோ பாரத்தோடும் வேதனையோடும் வருத்தங்களோடும் நிறைந்த ஒரு பிரயாணம், ஆனால் அந்த பிரயாணத்தை ஆசீர்வாதகரமாக மாற்றினீர், ஆனந்தமாக மாற்றினீர், அற்புதமான ஒன்றாய் மாற்றினீர். நம்பிக்கைக்குரிய தேவன் நீர் அல்லவோ? யோசேப்பை 13 வருடங்கள் பரிசோதித்தீர், பரிசீலித்தீர், பரீட்சித்தீர். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தபோதும் நஷ்டங்கள் வந்தபோதும் பிரச்சனைகள் சங்கடங்கள் சோதனைகள் வந்தபோதும் யோசேப்பு உம்மை விட்டு விலகவே இல்லையே, உம்மை விட்டு செல்லவில்லை. அப்பேற்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை எங்களுக்கும் அருளிச்சேங்க, அப்படிப்பட்ட உறுதியை எங்களுக்கு அருளிச்சேங்க, அப்படிப்பட்ட நம்பிக்கையுள்ள வாழ்க்கையை எங்களுக்கு அருளிச்சேங்க, அந்த நீதியுள்ள வாழ்க்கையை எங்களுக்கு கிருபை அருளுங்க. அதன் விளைவு அற்புதமான ஒரு எதிர்காலம். 13 வருடங்களை கடந்ததற்கு பிறகு யோசேப்பை ஆண்டவரே அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து மிகவும் மேன்மையான சிங்காசனத்திற்கு உயர்த்தினீர். நேற்று சிறைச்சாலையிலே வாடிக்கொண்டிருந்தவன் இன்றோ தேசத்தையே ஆளுகை செய்கிற சிங்காசனத்தின் மீது அமர்ந்திருக்கிறான். எவ்வளவு பெரிய மாற்றம் ஒரே நாளிலே! நான் நம்புகிறேன் அன்புக்குரியவரின் வாழ்க்கையில் அதே போல நாள் சீக்கிரம் வரப்போகிறது என்று. அந்த நாள் பெரிய உம்முடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்று ஆண்டவரே உம்மை விசுவாசித்து தொடர்ந்து நடக்கிற கிருபை அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.